தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை கல்வி தொலைக்காட்சி வாயிலாக சுய முன்னேற்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எண்ண மேலாண்மை, தாட் மேனேஜ்மெண்ட். ஸோ எண்ணத்தை நம்ம மேனேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமாக இதை மேனேஜ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, இதன் மூலயமா நம்மளுடைய வெற்றி பாதை மற்றும் படிக்கட்டுகள் ஏறி எப்படி நம்ம உயரத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக மெதுவாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கற்காலம் தொடங்கி, சக்கரம் கண்டுபிடித்த காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விஷயம் தனி மனித சிந்தனை மற்றும் கூட்டு சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல்வியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனை சுயமாக சிந்திக்க வைக்கிறது தான். இப்படிப்பட்ட சிந்தனைகள் காலங்காலமாக நமக்கு வந்துகிட்டே இருக்குது. விதவிதமான சிந்தனைகள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு புது விதமான விஷயங்களும் மனிதனோட சிந்தனையிலிருந்து உருவான விஷயம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ எண்ணங்கள் மூலியமாக தான் மனிதனுக்கு உணர்வுகள் ஏற்படுது. அந்த உணர்வுகள் வாயிலாக தான் அவனுடைய பிஹேவியர்னு சொல்லக்கூடிய நடத்தை மாற்றங்களும் நடக்குது. ஸோ உளவியல் ரீதியாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, திங்கிங், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர், இந்த மூணு விஷயமும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயம். பட் இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தான். இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு சராசரியாக ஒரு நாளில் 40,000-60,000 எண்ணங்கள் வர்றதா உளவியலாளர்கள் கண்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 60,000 எண்ணங்கள் வர்றதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மாதிரி இது நிலச்சி நிற்குமா அப்படின்னு பார்த்தா நிற்காது. இதை எப்படி நம்ம இன்னும் சுலபமாக புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வானத்தை அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேகக்கூட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும். சில மேகங்கள் வரும், வந்த வேகத்திலேயே காணா போயிடும். இது மாதிரியாக நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் வரும் போகும். இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயந்தான் எண்ணங்கள். குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய எண்ணங்களை எப்படி சீரமைச்சுக்கணும், எப்படி ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா உங்களுக்கு சொன்னால் இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ புத்தர் தன்னுடைய சீடர்களோட ஒரு நெடிய பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த பயணத்தில் களைப்பான அந்த சீடர்களும் புத்தரும் ஒரு மரத்தடியில் ஓய்வு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கடியில் போய் உக்காடுறாங்க. அப்போ உட்காரும் பொழுது அந்த சீடர்களுள் ஒருவர் வந்துட்டு புத்தர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு. குருவே, எனக்கு எப்போ பார்த்தாலும் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, மனம் ஒரே குழப்பத்திலேயே இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் தீர்வு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அந்த சீடர். புத்தர் எதுவும் பேசாமல் புன்னகையோட ஒரு குவளையை எடுத்து அவட்ட கொடுத்து, இந்த அருகில் இருக்கக்கூடிய ஏரியில் போய் நீர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அந்த சீடரும் அதைப்படியே கேட்குறாரு. அவர் அந்த ஏரிக்கு கிட்ட போகும்பொழுது பார்த்திங்கன்னா, அப்போ தான் ஒரு மாட்டு வண்டி சக்கரங்களை தேய்ச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நகருது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர் எல்லாம் கலங்கலாயிடுச்சு. இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாகிடுது. இந்த கலங்கலான தண்ணியை நம்ம எப்படி புத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. அங்கே துணிகளை துவைச்சிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப விரக்தியில் வெறும் குவளையோடு திரும்பி வராரு புத்தரை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. புத்தர் அமைதியாக, சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் தியானத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் புத்தர் அந்த குவளையை கொடுத்து, இப்போ போய் நீர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த சீடன் குருவே அப்படின்னு சொல்லும் பொழுது, போ அப்படின்னு மட்டும் அவர்கிட்ட பதில் வருது. கிளம்புறாரு. போய் பார்த்தா இப்போது அந்த சக்கரங்களால் கலங்கி இருந்த அந்த நீர் தெளிவடைஞ்சிருக்கு. இப்போ சந்தோஷமாக அந்த குவளையில் நீர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. எல்லோரும் அதை குடித்து சந்தோஷமாயிடுறாங்க. இப்போ புத்தர், இப்போ நான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணி கலங்கி இருக்குன்னு சொன்னியே, அந்த கலங்களுக்கு காரணம் நீயா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருவே, இப்போது அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து நீ மறுபடியும் போய் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணி தெளிஞ்சதே, அதுக்கு காரணம் நீயா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருவே, இது மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மலை நமக்கு ஒரு கலக்கம் ஏற்படும், அது மறையறத்துக்கு சில காலம் எடுத்துக்கும். அதை நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது. அது அது போக்கில் விடும் பொழுது சாதாரணமாகவே நமக்கு அது தெளிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இப்போது இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வந்து சேரும். இந்த தேர்வு வந்துட்டு இத்தனை 100,000 பேர் எழுதுகிறாங்களே, நமக்கு வந்துட்டு இதில் நம்மளால் போயிட முடியுமா, ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழும். அப்படியே நம்ம படிச்சுட்டு இருக்கும் பொழுதும் சந்தேகம் வரும். நம்மளை விட ஒருத்தர் அதிகமாக வந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்பையும் ஒரு குழப்பம் வரும். ஸோ இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நமக்கு அந்த தேர்வை சரியாக எழுத விடாமல் பண்ணும். இப்போது புத்தர் சொன்ன வழியில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குழப்பங்கள் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு
தெளிவான மனநிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு அமைதி அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கையில் எடுக்க வேண்டியிருக்குது. இப்போது ஒரு எண்ணத்தை நம்ம அமைதியாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். ஸோ நேர்மறை எண்ணங்கள் நல்லதா எதிர்மறை எண்ணங்கள் நல்லதா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே நல்லது தான், உளவியல் ரீதியாக சொல்லப்போகணும். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நேர்மறை எண்ணங்கள் நம்ம உத்வேகத்தோடு செயல்படுறதுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்ணங்களும் உதிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான். அப்போது இது போன்ற எண்ணங்களை வந்துட்டு நம்ம ஒழுங்குபடுத்துறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலயமா மறுபடியும் உங்களுக்கு விரிவாக்கலாம். நம்மளுடைய எண்ணத்தோட சக்தி என்ன, அதோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மரவெட்டி காடுகளை வந்துட்டு அவரோட தொழிலே பார்த்திங்கன்னா மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது தான். இதை வந்து ரெகுலராக அவர் பண்ணிகிட்ருக்கிற ஒரு தொழில். ஒரு நாள் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே அவர் மரம் வெட்டுறதுக்காக உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப களைப்பாயிடுது, நல்ல மதிய பொழுதாயிடுது. ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அந்த மரத்தடியில் உட்காந்து ஓய்வெடுக்கிறாரு. சுற்றி பார்த்தா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, ரொம்ப நிசப்தமாக அமைதியாகவும் இருக்குது. அவருக்கு வந்து பயங்கரமான தாகம் எடுக்குது அந்த டைமில். அப்போது அவரே அறியாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட காலுக்கடியில் ஒரு நீர் ஊற்று பழந்து வருது வெளியில். உடனே வந்து அந்த அதை குடித்து தாகத்தை தீர்த்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, பயங்கர தூக்கம், அவர் வந்து உறங்கிடுறாரு. ஒரு எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிக்குது. பசி எடுக்க ஆரம்பித்தோடனே அவர் கற்பனையாக வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே அவருக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு தேன் மாம்பழம் இது போன்ற பழங்கள்லாம் அவருக்கு கிடைக்கும். ஸோ அதையெல்லாம் அவர் ஒவ்வொன்றா ஒரு மனசில் நினைக்க நினைக்க அவர் கண்ணுக்கு முன்னாடி இப்போது தேனீ கூட்டங்கள் அப்போ தான் வந்துட்டு பறந்து போய் தேன் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அந்த தேன் கூட அவர் பார்க்குறாரு. உடனே போய் அதை எடுத்து பருகிடுறாரு. அடுத்து மாம்பழத்தை நினைக்கும் போது மாம்பழ மரம் பக்கத்தில் அவருக்கு தெரியுது, நல்லா கனிந்த மாம்பழங்கள். அவர் மரத்தை லேசாக அப்படி கிளைகளை அசைச்ச உடனே மாம்பழங்கள் விழ ஆரம்பிக்குது, அதையும் எடுத்து சாப்பிட்றாரு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டவருக்கு பயங்கர சந்தோஷம். மறுபடியும் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. இப்போ தாகம் போயிடுச்சு, பசி போயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன, அவர் யோசிக்கிறாரு. ஒரே காடு நிசப்தமாக இருக்குதே, ஒருவேளை இந்த காடுகளில் வந்துட்டு ஏதாச்சும் அபூர்வமான விலங்குகள் ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நினச்ச அந்த மாத்திரமே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்குது. அவர் கற்பனையாக அது புலியாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த புலி அவருக்கு முன்னாடி வந்து நிற்குது. அவருக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போது ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், ஒரு மனுஷனுக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது ஒன்று ஃபைட் பண்ணுவான் இல்லைனா வந்து ஃப்ளைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணுறதுனா எதிர்த்து போராடுறது. ஸோ அதுக்கான சக்தியும் பலமும் மனுஷங்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணிடுவான். அப்படி பலம் இல்லாதப்ப அவன் தப்பிச்சு போய் தான் ஆகணும். இப்போது ரெண்டாவது முடிவு எடுக்கிறான், வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும் பொழுது அந்த புலி துரத்துறது மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்குது. திரும்பி கூட பார்க்கல, வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் களைச்சி போனதுக்கப்புறம் கீழே சரிஞ்சு விழற அந்த மரம் வெட்டி திரும்பி பார்த்தா அந்த புலி அவனுடைய பக்கத்தில் அருகிலேயே நிற்குது உருமல் சத்தத்தோடு. இப்போது அந்த மரவெட்டிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. சரி, இனிமேல் நாம் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்ச அந்த மாத்திரம் அந்த புலி அவரை கடிச்சிருது. இப்போது இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள். இப்போது இந்த கதையோட சூட்சுமத்தை ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மரத்தடியில் உக்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த மரம் ஒரு கற்பக விருட்சம். இந்த மரத்தோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறத எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. தாகம்னு கேட்டார் தண்ணி கிடச்சிது, பசின்னு கேட்டார் தேனும் மாம்பழமும் கிடச்சிது, மிருகங்களை பற்றி நினச்சாரு புலி வந்துச்சு, இறந்துருவோன்னு நினச்சாரு இறந்துட்டார். ஸோ இப்போ அந்த கற்பக விருட்சத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற விஷயங்களை அப்படியே நடத்தி கொடுக்கறது தான். இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய மூளையும் இதோட சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். இந்த கற்பக விருட்சம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வேறு எதுவும் கிடையாது, மனித மூளை தான். ஸோ இந்த மனித மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐம்புலன்களால் பார்க்குற எல்லா விஷயங்களையுமே நம்ம மூளையில் பதிவு பண்ணிக்கிறோம். இந்த பதிவுகளோட வெளிப்பாடாக தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிற இன்னொரு சூட்சுமத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஐம்புலன்கள்னு சொல்லும்போது நீங்கள் கண்ணால் பார்க்குற விஷயங்கள், காதால் கேட்குற விஷயங்கள், மூக்கால் நுகர்ற விஷயங்கள், வாயால் சாப்பிட்றது, கையால் தொட்டு நுறது, இப்படி ஐந்து விதமான சென்சஸும் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு அறிவு அப்படிங்கிறது மூளையில் போய் பதிவாகுது. இப்படி உள்ள நுழையக்கூடிய இந்த பதிவுகள் நமக்கு கனவுலையும் சரி நினைவுலையும் சரி எண்ணங்களாக வெளிப்பட்டு இருக்குது. இந்த எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருக்கா எதிர்மறை எண்ணங்களாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த கதை வாயிலாக நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ நேர்மறை எண்ணங்களாக அவர் நினைக்கும் பொழுது அவருக்கு எல்லாம் சந்தோஷமாக நடந்துச்சு.
இப்போ எதிர்மறை எண்ணங்கள் நினைக்கும் பொழுது அதுவும் நடந்துச்சு. அப்போ அந்த கற்பக விருட்சமா செயல்படக்கூடிய நம்மளுடைய மூளை நாம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னால், இதை நம்ம எப்படி நாம் வந்துட்டு நம்புகிறோம், நம்ம முன்கூட்டி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுது, நம்முடைய உணர்வுகள் தான் நம்மளுடைய நடத்தை வெளிப்பாடாக மாறுது அப்படின்னு சொன்னோம். இந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்காத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய கற்பனை கற்பனையாக தான் இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு நம்ம உணர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதனால நமக்கு ஒரு எமோஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ தான் அது ஒன்று வார்த்தையாக வெளிப்படும் இல்லை உடல் மொழியாக வெளிப்படும். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்சஸை ஏற்படுத்துது. ஸோ இதுக்கும் நம்ம தேர்வு எழுத போகிற நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்வு எழுதுறதுக்குன்னு ஒரு தெளிவான மனநிலைமை வேணும். ஸோ புத்தர் சொன்னது போல், ஒரு தெளிந்த மனநிலைமை இருக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒழுங்குபடும். அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட எண்ணங்களுக்கு வந்துட்டு எதிர்மறை நேர்மறை சிந்தனைகளை வந்து நம்ம திணிக்கணும். அப்படி திணிக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் படிக்கிற படிப்பு ஐம்புலன்கள் வாயிலாகவும் நம்ம படிப்போம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படிப்பு நமக்கு பக்குவமாக உள்ளே போய் சேரும். இப்படி பக்குவமாக போய் சேர்ந்த படிப்பு தான் உங்களுக்கு பரீட்சை ஹாலில் வந்து வெளிப்படையாக வந்து தெரியும். இப்போது நம்மளுடைய மூளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போது இதுக்கு வந்துட்டு என்ன தான் தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து, இப்போ ஒழுங்குபடுத்திய செட்டில் டவுன் ஆகிடுச்சு, எண்ணங்களை வந்துட்டு நேர்மறை எதிர்மறை சின்னங்களை எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து போக போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற அடுத்த ஒரு சூழலுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். ஸோ என்ன என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருக்கும் வந்துட்டு தேவையான சௌகரியங்கள் வசதிகள் எல்லாருக்குமே கிடச்சிருது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு வேளை சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு இருக்குது, தங்கறதுக்கு ஒரு இடம், படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள். இவ்வளோ கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். இப்போ கம்ஃபர்ட்னஸ்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தவளை தெரியும் இல்லையா? ஸோ தவளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து இருவாள் உயிரினம், நீரிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய உடலமைப்பை வந்து தகவமைச்சுக்கும். இப்போது ஒரு குதிக்கிற நீரில் அந்த தவளையை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே அந்த தவளை எட்டி குதிச்சிரும். இதே குளிர்ந்த நீரில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி சுகமாக அது உள்ளே இருக்கும். இப்போ அதே தவளையை மெல்ல மெல்ல கொதிக்கிற ஒரு தண்ணிக்குள்ளே நம்ம போடுறோம், அதாவது கீழே வந்து ஒரு பேர்னரை ஆன் பண்ணுறோம், இந்த தண்ணி மெல்ல மெல்ல சூடாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த தவளை என்ன பண்ணுன்னா, அந்த சூடுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடலை தகவமைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொதிநிலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தவளை தப்பிக்கலான்னு நினைக்கும், ஆனால் அதால் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த தண்ணீர் கொதிக்கிறனால அதோடய எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி அது வந்துட்டு உள்ளேயே முழுகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பல விதமான கம்ஃபர்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ காலங்காத்தால் வந்து எப்போ வேணாலும் எந்திரிச்சிக்கலாம், நமக்கு காஃபி கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு கரம் வந்து நீட்டும், அதே மாதிரி புத்தகங்கள் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு எல்லா சோர்ஸஸுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சௌகரியத்தை அப்படியே உணர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பரீட்சை சமயத்தில் உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்டை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் போகும்பொழுது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாம் எப்படி ஆளாயிட்டோம் அப்படிங்கிறத இந்த தவளை கதை மூலமா நம்ம பார்த்தோம். ஸோ தவளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ ஒரு முறை நாம் அந்த கம்ஃபர்ட்னஸை பழகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் அதிலேருந்து வெளியே வர பிடிக்காது, அதுலேயே அந்த சுழன்று போய் நம்ம அதில் சிக்கிடுவோம். ஸோ யார் ஒருத்தங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியே வர்றாங்களோ அவங்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்க முடியும். ஸோ இதை இன்னும் உணர்த்துறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கதையை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கதை மூலியமாக நம்ம கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சாதான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக நம்ம பார்ப்போம். இந்த மொமெண்ட் வரைக்கும் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும், நம்மளும் முதலிடத்தில் வந்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட்னஸை நம்மளால் உடைக்க முடியாது. ஸோ ஒரு 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு படித்தா நம்மளால் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளால் படிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது, ஏர்லி மார்னிங்குன்னு சொல்ல முடியாது, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நம்மளுடைய ஒரு நாளில் கிடைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 365 நாட்களில் தோராயமாக ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே 2 மணி நேரம் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய நேரத்தை முன்கூட்டியே எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
30 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு மாத காலம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது அதுல நீங்க தயாரிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ தயாரிச்சிரலாம். ஒரு மார்க் வித்தியாசத்துல நீங்க எவ்வளவோ பேரை முன்னோக்கி நீங்க போயிட முடியும். ஸோ இப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் முதல்ல விஷயமா பார்க்குறது நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தூக்கத்தை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு நிறைய நேரங்கள் மிச்சப்படும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹெல்த், நமக்கு தேவையான பிடித்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த எல்லா உணவுகளும் நம்மளை ஒரு விதமான சோம்பேறித்தனத்துக்குள்ளே ஆட்படுத்திடும். அதை தவிர ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அதே போல் உறக்கம், இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது, உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம நினச்சிக்கிட்டு இதை செய்யாமல் இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெளிப்பாடு நம்மளுடைய ரிசல்ட்டில் தெரியும். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சுதாரிக்க வேண்டியிருக்குது. நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சௌகரிய நிலையை நம்ம எப்படியெல்லாம் உடைக்கணும், அதை உடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாதிரி நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு மன்னருக்கு ஒரு பரிசு கிடைக்குது. என்ன மாதிரியான பரிசுன்னு பார்த்தீங்கன்னா 3 பறவைகள் அப்படி கிடைக்கும் பொழுது இந்த பறவைகளை வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு ப்ரைடாக நினைக்கிறாரு, ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினச்சி தன்னுடைய பறவைகளை பராமரிப்பாளரை கூப்பிட்டு இந்த பறவைகளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோ, இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பறவைகள்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஒரு 2 நாட்கள் கழித்து அந்த பறவை பராமரிப்பாளர் அந்த மன்னர்கிட்ட வந்து கேட்குறாரு, சொல்கிறாரு, மன்னா இந்த கொடுத்த 3 பறவைகளில் 2 பறவை தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பறந்துட்டுருக்குது, ஒரு பறவை வந்து பறக்கவே மாட்டேங்குது, ஆனால் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுது, ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் மன்னருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை ஆரோக்கியத்தில் தான் குறைபாடு இருக்குதோன்னு நினச்சிட்டு அந்த பறவை காப்பாளர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மருத்துவரை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவரை கூட்டிகிட்டு வர்றாரு. மருத்துவரும் வந்துட்டு அந்த பறவைகளை நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது இந்த பறவை, எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு ரிசல்ட்டு கொடுத்துட்றாரு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ஒரு மறுபடியும் வந்துட்டு ஒரு எண்ணம் வருது, ஒருவேளை நல்ல பயிற்சியாளரை வச்சு பண்ணனா இந்த பறவை பறந்துடுமோன்னு சொல்லி தலை சிறந்த பயிற்சியாளர்களை எல்லாம் வர வைக்கிறாரு. வரவழைச்சு அந்த பறவைக்கு தினம் தினம் பயிற்சி கொடுத்து பார்க்குறாங்க. எவ்வளவோ பயிற்சி கொடுத்தும் அந்த பறவை தான் எந்த இடத்துல இருந்துச்சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே போய் உட்கார ஆரம்பிச்சுது. ஸோ இது ரொம்ப ஒரு மனவேதனையை கொடுத்துச்சு அந்த மன்னருக்கு. உடனே வந்து ஒரு பரிசு தொகையை அறிவிக்கிறாரு. இந்த பறவையை யார் பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்னு சொல்லி தண்டோரா போட்டு ஊர் முழுக்க வந்து இந்த தகவல் பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பெரியவர் வந்துட்டு அரசரை பார்க்க வர்றாரு. அரசே, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் இந்த பறவையை பறக்க வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அந்த விவசாயி அந்த பறவையை போய் பார்க்குறாரு, உட்டு கவனிக்கிறார் ஒரு நாள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் ஒரு பெரிய கோடாரியை எடுத்துகிட்டு வந்து பறவை உட்காந்துருந்த அந்த கிளையை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பறவை பறக்க ஆரம்பிக்குது. இதை முற்றத்திலிருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மன்னருக்கு முதல்ல இவர் பண்ணுற செயல் விசித்திரமாக தெரிஞ்சாலும் அந்த பறவை பறக்கிறத பார்த்து பயங்கர சந்தோஷமாயிட்டாரு, வெகுமானமும் கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அந்த பறவை இருந்துகிட்டு இருந்திருக்கு இத்தனை நாளாக. ஸோ தனக்கு தேவையான நேரத்தில் சாப்பாடு கிடச்சிக்கிட்டு, நீர் கிடச்சிட்டு, எல்லாத்தையும் ரொம்ப சௌகரியமான ஒரு சூழலை அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தனால அந்த மற்ற 2 பறவைகள் மாதிரி இந்த பறவை வந்து பறக்கலை, அதே இடத்துல போய் உக்காந்து இருந்துச்சு. எப்போ அந்த விவசாயி அந்த கிளையை வெட்டினாரோ அந்த நிமிஷத்துலேருந்து அதுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அதோட சௌகரியம் உடஞ்சி போனதுனால அது பறக்க ஆரம்பிச்சது. இதே போல தாங்க நம்மளும், எப்போ நம்மளுடைய சௌகரியத்தான அந்த தூக்கத்தை நம்ம விட்டு ஒழிக்கிறோமோ, எப்போ நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறோமோ, நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நம்ம உடலை பராமரிச்சுக்கிறோமோ, அப்போது மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நமக்கு அதை செதுக்க முடியும். ஸோ பலவிதமான எதிர்மறை எண்ணங்கள் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறது தான் மிக முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போ நம்ம இதை உடச்சி வெளியே எரிஞ்சிட்டு வரோமோ அப்போ தான் நம்ம படிக்கிறதுக்குள்ளே ரொம்ப தெளிவாக நுழைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன மேலாண்மையில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணங்களை வந்துட்டு பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்கும், அதை படிய வைக்கிறது தான் முதல் பணி அப்படின்னு பார்த்தோம். படிஞ்ச அந்த எண்ணங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை நம்ம உள்ளே புகுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம என்றைக்கு உடச்சிட்டு வெளியே வரமோ அன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம அடுத்த
கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை, ஓகே சார் எல்லாமே நான் ரெடியாக இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து கம்ஃபர்ட்டாக கிடையாது, நான் என்னை வருத்தி தான் நான் படிச்சுட்ருக்கேன், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சுட்ருக்கேன், நல்ல சரிவிகித உணவு எடுத்துகிட்ருக்கேன், உடற்பயிற்சி தினமும் செஞ்சிட்ருக்கேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ சின்ன சின்ன சந்தேகம் மட்டும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும். சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னாலே அது எதிர்மறை எண்ணங்களோட ஒரு விஷயந்தான். இப்போது இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக போட்டியாளர்கள் அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா, ஸோ இவ்வளோ பேர் கூட நம்ம போட்டி போடுறோமே இந்த தேர்வு வந்து நம்மளால் வந்துட்டு சரியாக எழுதிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மென்டலாக வந்து ஒரு பிளாக். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சையை எழுதும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இத்தனையும் நம்மளால் படிச்சிட முடியுமா அப்படிங்கிற அடுத்த விஷயங்கள் வரும். ஸோ இதில் பல விதமான போர்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் கணிதமும் வருது, அதே மாதிரியே பொது தமிழ் அல்லது ஆங்கிலமும் வரும், இல்லை அறிவியல் சார்ந்த விஷயங்களும் வரும். சில பேருக்கு சில பாடங்கள் வந்துட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களோட மனசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே அது புகுந்திருக்கும். அந்த போர்ஷனை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. உண்மையாக அதிலிருந்து படிக்கும்பொழுது ஒரு மார்க்கு அதிகமாக வாங்கினா கூட அவங்களால வந்துட்டு அவங்களோட போட்டியில் முன்னோக்கி போக முடியும் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு அவங்க வந்தாகணும். அப்போது சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளால் முடியாது, நமக்கு இது வந்து இந்த பாடங்கள் வராது அப்படிங்கிற எண்ணம் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தடை, அதாவது சின்ன வயசுல அது என்ன காரணமாக வேணால் இருக்கிறோம், பொதுவாக எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் காஸ் அப்படின்னு இருக்கும். அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க ஆசிரியர்கள்ட்டிருந்து கிடைச்ச அனுபவமாக இருக்கும், இல்லை சக மாணவர்கள்ட்டிருந்து கிடைச்ச அனுபவமாக இருக்கலாம். ஸோ அந்த பாடம் வந்து அவங்களுக்கு பார்த்தாலே ஒரு விதமான வெறுப்பு ஏற்படும். இப்போ மறுபடியும் அந்த பாடங்களை எல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காமையே இன்ன வரைக்கும் இருந்துட்டுருக்கும். இப்போ இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு, எனக்கு வராத சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். இப்போ இந்த பாடங்களை நம்ம எடுத்து படித்தாதான் நம்ம வந்துட்டு அடுத்த நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிறப்போ நாம் என்ன பண்ணுறது அதுக்கு? ஸோ எனக்கு இந்த தடையை நான் எப்படி உடைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை உடைக்க முடியுமா முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியாக சொல்ல போகணுன்னா நிச்சயமாக எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே நம்மளால் அதை உடச்சி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கான சாத்தியம் நம்மளுடைய எண்ணத்துக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காகவே ஒரு ஆராய்ச்சியும் நடத்தப்பட்டது. எப்படி ஒரு மீன் வந்து தனக்குள்ள ஒரு மென்டல் பிளாக்கை கிரியேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் இது. இது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் தொட்டியை எடுத்துக்கிறாரு. இந்த மீன் தொட்டியோட ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு சுறா மீனை வந்து உள்ளே போடுறாரு. அதுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கண்ணாடி போன்ற ஒரு தகடை வந்து செருகி வச்சிடுறாரு. இப்போது அந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா பசியாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மீனுடைய இன்னொரு தொட்டியோட இன்னொரு பாகத்தில் அவர் அந்த சுறா மீனுக்கு பிடித்த குட்டி குட்டி மீன்களை வந்து தூக்கி உள்ளே போடுறாரு. இதை பார்த்த அந்த சுறா மீன் பயங்கர வேகத்தில் வந்து அந்த தகடை வந்து முட்டுது, ஆனால் அதால் போக முடியல. பல முறை இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பார்க்குது, அதால் அந்த குட்டி மீன்களை சாப்பிடவே முடியல. ஏன்னா குறுக்க ஒரு தடை இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த ஆராய்ச்சியாளர் ஒரு நாள் விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த தகடை அந்த மீனுக்கு தெரியாமல் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா அந்த குறுக்க இந்த தடையை எடுத்ததுக்கு அப்புறமும் அதனால் அந்த மீன்களை போய் எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அதுக்குள்ளே உதயமாகலை. ஏன்னா அது முன்னாடியே பல முறை முயற்சி பண்ணி தோற்று போனனால இப்போது அந்த மீன்களை பிடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்ததில்லை. இதே போல தான் நம்ம சின்ன வயசில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தடை காரணமாக அது வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போது நமக்கு தடை விளக்கப்பட்டாலும் கூட நம்ம வந்துட்டு போய் நகர்ந்து பார்க்க மாட்டோம். ஸோ எப்போ நீங்கள் அந்த பேரியர் அந்த தடையை நீங்கள் உடைச்சிட்டு அதை தொட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது அவ்வளவு கடினமானது அல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேல் யாராச்சும் எந்த பாடங்களாச்சும் உங்களுக்கு வராது அப்படிங்கிற மனநிலைமை வச்சுருந்தீங்க அப்படின்னால் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த தடையை உடைச்சிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும். இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக இன்னும் புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு கதை சொல்கிறேன். இதன் மூலயமா வந்துட்டு நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இது கதை பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரி மூன்று கழுதைகளை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காக? அவருக்கு வருமானம் ரொம்ப ஏழ்மை, அதை விற்று வர காசில் தான் தன்னோட குடும்பத்தை நடத்தணுங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் அந்த மூன்று கழுதைகளையும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இந்த மூன்று கழுதைகள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நெடுதூர பயணமாக இருக்கிறனால அவருக்கு நடுவில் ஒரு களைப்பு ஏற்படுது. கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு நல்ல நிழல் கிடைக்கிது, அங்கே வந்து ஓய்வெடுக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பையில் இரண்டு கயிறுகள் தான் இருக்குது அந்த கழுதைகளை கட்டுறதுக்கு. ஒரு கழுதையை கட்டுறதுக்கு அவருக்கு கயிறு இல்லை.
இப்போ வர வழியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு, இங்கே ஏதாச்சும் கயிறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. எல்லாரும் வந்துட்டு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு பெரியவர் வராரு. அவர்கிட்ட வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி கழுதையை நான் கட்டணும், ரெண்டு கயிறு தான் வச்சுருக்கேன், இன்னொரு கழுதையை கட்ட முடியல, அதை விட்டால் ஓடி போயிடும், எனக்கு இதை வச்சு தான் வருமானமே இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட புலம்புறாரு. அந்த பெரியவர் வந்துட்டு காதில் ஏதோ சொல்கிறாரு. அது சொன்னபடி அவர் கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்க்குறாரு அந்த பெரியவரை. நீ பண்ணு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை வந்துட்டு, ரெண்டு கழுதையை வந்துட்டு பார்க்குற மாதிரி இன்னொரு கழுதையை நிற்க வச்சுட்டு அந்த ரெண்டு கழுதைகளை மரத்தில் கட்டி போடுறாரு. இப்போது இந்த கழுதைக்கு பின்னாடி வந்துட்டு கயிறே இல்லை, ஆனால் கட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாரு. பாவனை பண்ணிவிட்டு அந்த பெரியவர் வந்துட்டு, இப்போ போய் நீ தூங்கு, எல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவருக்கு மனசில் சந்தேகம் இருந்தாலும் சரி, பெரியவர் சொல்கிறார் கண்டிப்பாக வந்து நல்லதாக தான் இருக்கும்னு நினச்சி நல்லா ஓய்வெடுத்து தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தா பயங்கர அதிர்ச்சி அவருக்கு. ரெண்டு கட்டப்பட்ட கழுதைகள் மரத்தில் இருக்குது, அதுக்கு எதிர்ப்புறம் நின்ன கழுதை அதுவும் அங்கேயே தான் இருக்குது. இப்போது என்ன ஆச்சு? மறுபடியும் அந்த பெரியவர் வந்துட்டு, இப்போ அவர் கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது அந்த கழுதைகளை வந்து கட்ட வெளுத்து கூட்டிகிட்டு போகிற ஒரு தட்டு தட்டுறாரு. ரெண்டு கழுதைகள் நகருது. இப்போ இந்த மூன்றாவது கழுதையை பிடிச்சி இழுக்கிறாரு, வரமாட்டேங்குது. அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, வா வான்னு சொல்லி இழுத்து பார்க்குறாரு, தட்டி பார்க்குறாரு, எதுவுமே அசையவே மாட்டேங்குது. அந்த கழுது அப்படியே நிற்கிது. அப்போ அந்த பக்கமாக போன பெரியவர் மீண்டும் திரும்பி வராரு. திரும்பி வந்ததுக்கப்புறம், பெரியவர் நீங்கள் சொன்னீங்களேன்னு நான் சொல்லி நான் இந்த கயிறு மாதிரி கட்டினேன், ஆனால் இந்த கழுது இப்போ நிகரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். ஏப்பா, அந்த கழுதுக்கு கயிறு அவுத்து விடுப்பா, அப்போ தான் அது நகர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பெரியவர். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு, என்ன பெரியவர் சொல்கிறீங்க, நான் தான் கட்டவே இல்லையே, அப்புறம் எப்படி இது நான் நகரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு, அட முட்டாளே, இது அந்த கழுதிக்கு தெரியுமா, நீ கட்டலைங்கிறது, நீ போய் பண்ணு அது நிகந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாதிரி அவர் கயிறை அழுக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணி அந்த தட்டு தட்டுறாரு, கிளம்பி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இது வந்து நம்ம மனசோட வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பல முறை வந்து நமக்கு அதாவது சோர்சஸ் இருக்குது, அதுக்கான ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். அதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லை அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம அதை பண்ணாமையே விட்டுருவோம். ஸோ இப்போ இந்த கழுத மாதிரி தான் நம்மளுடைய மனமும் ஒரு முறை ஒரு தடையை உருவாக்கிக்கிச்சு, இல்லை யாரோ வந்து ஹிட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் சும்மா போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போவாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, அதெல்லாம் பல லட்சம் பேர் எழுதுகிறாங்க, வாய்ப்பே கிடையாது, எழுதவே முடியாது, அதில் போட்டி போட்டு எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் வந்து அதில் தோற்று தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அந்த பரீட்சையை எழுதி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அட்டன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி யாரோ வந்து அந்த கழுதைக்கு கட்டின கயிறு மாதிரி வந்து கட்டி விட்டு போயிடுவாங்க, நாமளும் வந்துட்டு அதை நம்பிக்கிட்டு, ஸோ போட்டித் தேர்வுகளை நம்மளால் வந்துட்டு தேர்ச்சி பெற முடியாது, ரொம்ப கஷ்டமான பரீட்சைன்னு போட்டுட்டு அப்ளிகேஷன் கூட போட்டிருக்க மாட்டோம். ஆனால் உண்மை எப்படியா? இல்லை, நம்ம முறைப்படி நம்ம பயிற்சி எடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். அப்போ அந்த தடையை உடைக்க வேண்டியது யாருடைய நோக்கம்? ஸோ இந்த மாதிரி 1000 பேர் போகிற போக்கில் என்னென்னமோ சொல்லிட்டு போவாங்க. படிக்கிற இடத்துலையே கூட பாருங்களே, நிறைய பேர் வந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு இது ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் படிக்கிறது வந்து நானும் எவ்வளோ 2 வருஷம் எழுதிட்டேன், 3 வருஷம் எழுதிட்டேன், ஒன்றும் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக அவங்க என்ன மாதிரியாக படிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே படிக்கும் பொழுதே ஒரு எதிர்மறை சிந்தனையாக வச்சுக்கிட்டு ஒரு தடையை போட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கும் பொழுது எப்படி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த தடைகளெல்லாம் உடச்சி யார் ஒருத்தர் வந்துட்டு அவங்களோட விஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகக்காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்குது. உண்மையிலுமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், 5 புலன்கள் வழியாக தான் நம்மளுடைய மூளைக்கு வந்து எண்ணங்கள் எல்லாம் பதிவாகி போயிட்டுருக்கு. அந்த பதிவுகள் தான் வந்துட்டு நமக்கு எண்ணங்களாக வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 5 புலன்கள் வழியாக சேகரித்த அந்த தகவல்களை ஒன்று சேர்த்து வச்ச அந்த பிரெயின் நமக்கு எண்ணங்கள் மூலியமாக வெளிப்படுத்தி அது மூலியமாக உணர்வுகளை கொடுத்து அதன் மூலியமாக நம்மளை செயல்பட வைக்கிறதுங்கிறத நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த போட்டிக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அப்படியே படிப்பாங்க, போய் எக்ஸாம் எழுதிடுவாங்க. அது வந்து ஒரு சரியான முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாதி வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும், பாதி வந்து அவங்களுக்கு வந்து தோல்வியை தேடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது எண்ணத்தை முதல்ல வடிவமைச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து படிக்கவே தயாராகணும் அப்படிங்கிறது தான் இதோட முதல் படி. அப்போது ஒரு எண்ணம் எப்படி நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணிக்கணும், ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படிங்கிற கட்டத்துக்குள்ளே இப்போ நம்ம நுழைய இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, எல்லாமே வந்து படித்தும் முடித்தாச்சு அப்படிங்கிறப்போ இப்போ அடுத்து உங்களோட எண்ணம் மூலியமாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அந்த தேர்வு ஹாலுக்குள்ளே நுழையிற மாதிரி, அந்த ஹாலில் நீங்கள் எந்த இடத்துல உட்கார போகிறீங்க, உங்களுக்கு கேள்வித்தாள் கொடுக்குற மாதிரி, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிற விடைத்தாள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அதை நீங்கள் ஷேட் பண்ணி பரீட்சைகள்லாம் எழுதி வெளியே வரும்பொழுது ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் வெளியே வர்ற மாதிரி நீங்கள் ஒரு அகக்காட்சியை நீங்கள் பார்க்க வேணும்.
ஸோ இது பண்ணுறது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல விஷயங்களில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு விஷயங்கள் முன்கூட்டியே யோசிச்சிருப்போம். அது சரியாக பண்ணியிருப்போம், இது சரியாக பண்ணியிருப்போம், அந்த இடம் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்குள்ளே வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னவெல்லாம் நினச்சிங்களோ அதே மாதிரி அது நடந்திருக்கும், இல்லை அதை விட சிறப்பாகவே உங்களால் பண்ணியிருக்க முடியுங்கிறத நீங்கள் பலமுறை உணர்ந்திருப்பீங்க. இதுதாங்க அகக்காட்சியில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மென்டலாக ஒரு இமேஜை நம்ம உருவாக்கிக்கிறது, ஒரு மானசீகமாக ஒரு படத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த படத்தோடு வாழ்ந்து, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அகக்காட்சியை நம்ம உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஏர்லி மார்னிங், இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணனா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பத்தாது. இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நமக்கு வெற்றிக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த எண்ணங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணுறதுக்கான முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தொகுக்க ஆரம்பிக்கணும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு பரீட்சை ஹாலுக்கு போகிற மாதிரியும் வெற்றி கிடைச்ச மாதிரியும், இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட முடியும். பட் அந்த கடைசியான ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, தேர்வு முடிஞ்ச உடனே நான் அதில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு தான் வெளியே வரப்போகிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமையோடையும் நான் வெளியே வர்றதையும் நான் சேர்த்து நினச்சி பார்க்கறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறதில் அந்த நேர்மறை சிந்தனையில் இதுவும் ஒன்று. நம்ம ஏற்கனவே அந்த கற்பக விருட்சம் அப்படின்னு பார்த்தோம், அது நம்ம மூளை தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம மூளைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பதிய வைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போது தேர்வு சாலையில் சந்தோஷமாக வெளியே வந்தால் மட்டும் நினச்சா மட்டும் போதுமான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு உங்களுடைய பதிவு எண்ணம் வந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து நினைக்க போகணும். அதோடு நினச்சா போதுமான்னு பார்த்தா அதுவும் பத்தாது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழலில் வேலை பார்க்க போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே மனசில் ஒரு அகக்காட்சியாக நினச்சி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த படிக்கணுங்கிற எண்ணமும் இன்னும் அதிகமாகும், உங்களுக்கு அதுக்கு நடத்தி முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகும். ஸோ இப்போ இந்த அகக்காட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய மென்டல் பிளாக்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் என்ன மேலாண்மை பற்றி நான் தலைப்பை நம்ம பார்த்துட்ருக்குறோம், என்னென்னவெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நம்ம திரும்பி பார்க்கலாம். ஸோ எண்ணங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 40,000-60,000 எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். இந்த எண்ணங்கள் மேகக்கூட்டங்கள் போல் ஒன்று திரளாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது ஒரே மாதிரியான எண்ணங்களை நம்ம வந்து திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அது நமக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த எண்ணங்கள் செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு சில கால அவகாசம் தேவைப்படுது. அப்படி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்தவோ சீரமைக்கவோ முடியும். இப்போது ஒழுங்குபடுத்த சீரமைக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம மூளையோட தொடர்புப்படுத்தி ஒரு விஷயம் பார்த்தோம். கற்பக விருட்சமும் நம்மளோட மூளையும் ஒன்று. இங்கே என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது என்னென்ன எதிர்மறையான விசிந்தனைகள் ஏதாச்சும் உங்களுக்குள்ளே நுழையுது அப்படின்னா அது அப்படியே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நேர்மறையான எண்ணங்கள் நடக்கும் பொழுது அதுவும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எண்ண சீரமைப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்னஸை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த மரத்தின் கிளையில் உட்காந்துருந்த பறவையை அந்த பெரியவர் எப்படி மர வெட்டியை கொண்டு அதை வெட்டி அந்த பறவையை பறக்க வச்சாரோ, அதுபோல் நம்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு நமக்கு எதெல்லாம் சௌகரியம் கொடுக்குதோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உடச்சி வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், சின்ன வயசுலேருந்து நமக்கு இது வராது அது வராது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம எப்படி முறியடித்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த சுறாமீன் மற்றும் கழுதை போன்ற கதைகளை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதன் மூலயமா நம்ம மனசில் யாரோ போட்ட ஒரு முடிச்சை அவிழ்க்கிறதுக்கு நமக்கு இது சரியான தருணம். அதே போல் நம்ம படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கு அகக்காட்சி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து வரோம். இந்த ஒவ்வொரு படிநிலைகளாக நாம் சரி பண்ணும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் சர்வசாதாரணமாகவே நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ பரீட்சைக்கு தயாராகி கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, அதாவது தொலை தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வந்துட்டுருக்குது. இது வந்து லக்ஸூரியான ஒரு கப்பல். இந்த கப்பலை உங்களை எல்லாராலையும் பார்க்க முடியுது. இதை வந்து கடற்கரையை நீங்கள் உருவகப்படுத்திக்கோங்க. ஒரு பல லட்சம் பேர் வந்து கடற்கரையில் நின்றுருக்கீங்க. தூரமாக வந்துட்டு ஒரு லக்ஸூரியான ஒரு கப்பல் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 பேர் மட்டும்தான் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பல பேர் வந்துட்டு அந்த கப்பல் வந்துட்டுருக்கு. பல லட்சம் பேர் கடற்கரையில் வந்துட்டு ஆரவாரமாக நின்றுட்டுருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம அந்த கப்பலில் ஏறிடணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்படுது. இப்போ எல்லோரும் வந்துட்டு போகலாம், அந்த கப்பலில் ஏறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்துட்டு நீச்சல் தெரியல. அதில் பாதி பேர் வந்துட்டு தண்ணியில் காலை வச்ச உடனே பின்வாங்கி போயிடுறாங்க. மிச்சம் இருக்கிற பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிலோமீட்டர் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களால முடியல, திரும்ப வந்துடுறாங்க. மிச்சம் இருக்கிற அதில் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தட்டு தடுமாறி நீச்சல் அடித்து போய் அந்த கப்பலில் போய் ஏறிடுறாங்க. ஸோ லக்ஸூரியஸான அந்த கப்பலில் அந்த 6000 பேருக்கு இடம் கிடச்சிருது. இது முதல் வகை. அடுத்தது, இப்போது மிச்சம் அந்த 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு வந்து முடியலேன்னு சொல்லி திரும்பி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அடுத்த ஒரு கப்பல் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த கப்பலில் 10,000 பேரை ஏற்றிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லக்ஸுரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் பயணம் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கப்பல் வந்து நிற்குது. இப்போ அதே மாதிரியே இப்போ தண்ணிக்குள்ளே வந்துட்டு காலை வச்சவனே திரும்பி போனவங்க இப்போ கொஞ்சம் நீச்சல் அடித்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வர பார்க்குறாங்க, இருந்தாலும் திரும்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த 1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சாங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு இது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது, ஏறி அந்த கப்பலில் பயணம் செஞ்சு போயிடுறாங்க. இப்போது இந்த கதை மாதிரி தான் நம்மளுடைய போட்டித் தேர்வுகளும். ஒரு சில போட்டித் தேர்வுகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஒரு சில போட்டித் தேர்வுகள் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ முதல் போட்டித் தேர்வில் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியல, அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்க வச்சுட்ருக்க கப்பலில் நம்மளால் பயணம் செய்ய முடியலன்னு சொல்லி விரக்தியில் அதுக்கப்புறம் நீங்கள் வர கப்பலையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா உண்மையுமே உங்களுக்கு திறமை இருந்தும் நீங்கள் அந்த பயணத்தை தவிர்த்துடுறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எத்தனை முயற்சி செஞ்சாலும் சரி அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கீங்கன்னு நம்புங்க. ஸோ வருஷங்கள் வேணால் நகர்ந்து போகலாம், காலங்கள் வேணால் கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனால் உங்கள் முயற்சி என்றைக்குமே வந்துட்டு தோல்வியடைய போகிறதில்ல. விடாமுயற்சியோடு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு தான் இருக்கும். தாட் மேனேஜ்மெண்ட், என்ன மேலாண்மை அப்படிங்கிறதுல நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களை நம்ம ரொம்ப ஒழுங்குபடுத்தி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாதி வெற்றி நமக்கு வந்து சேர்ந்துடும். எப்போவுமே திருவள்ளுவர் துணை இல்லாமல் நம்ம எதையுமே வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களையும் சொன்ன அவர் தன்னுடைய 666வது குறளில் எண்ணிய எண்ணியாங்க இதுவ எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை எண்ணி நீங்கள் அந்த செயலை உறுதியோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்த்தியிருக்காரு. இந்த நோட் மூலயமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களா இருந்தாலும் சரி விடாமுயற்சியோடு முன்னேறிக்கிட்டே இருங்க. அதே போல் எத்தனை போட்டித் தேர்வுகள் உங்கள் கண் முன்னாடி வந்தாலும் அந்த போட்டித் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி மன ரீதியாக உள ரீதியாக உங்களை தயார்படுத்திக்கோங்க. இப்படி நீங்கள் தயார்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விதமான சோர்ஸஸும் உங்கள் கையில் இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதே போல் எண்ணங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்காதீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போகணும் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் உங்களை வந்துட்டு தாக்க வருது அப்படின்னாலே அதிலிருந்து விலகி போகிறதுக்கான வழியை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. ஸோ எண்ணங்களை வந்து எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. அதை கண்டுக்காமல் விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகி போயிடும். அதுக்கு உயிர் கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உணர்வுகள் அதுக்கு வந்து நீங்கள் ஊட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடலில் எமோஷனாக மாறி உங்களை பெரிய தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடும். அது கோபமாக வெளிப்படும், விரக்தியாக வெளிப்படும், கவலையாக வெளிப்படும். ஸோ பலவிதமான எமோஷன்ஸ்க்கு வழிவகுக்கிறது உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கறதா மட்டும்தான் இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு குறிப்பாக தயாராகக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் சிந்திங்க. அந்த சிந்தனையில் என்ன நடக்குமோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு சந்தேகம் வருது, எனக்கு இதை வந்து குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் நுழையிறீங்க அப்படின்னா அங்கேயே வந்துட்டு உங்களுடைய தோல்விக்கான முதலடியை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற அந்த நிமிஷத்துலேருந்து தேர்வு முடித்து ரிசல்ட் வெளியாகிற அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய மனநிலைமை ஒரே மாதிரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த எண்ண மேலாண்மை மூலயமா எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்திக்கணுங்கு சொல்லி நிறைய கதைகள் மூலயமா உங்களுக்கு உணர்த்தி இருக்கப்படுது. இதை நீங்கள் தெளிவாக மனசில் ஏற்றிக்கிட்டு உங்களோட தேர்விகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.